Now we are moving on to the sixth problem. Okay, va. இப்ப இந்த சிக்ஸ்த் ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு கிளியர் ஆயிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஏவும் பியும் அக்யூட் ஆங்கிள்ஸ், இது ஒரு பார்ட். ஆங்கிள் ஏவும் பியும் வந்து அக்யூட் ஆங்கிள்ஸ். ஓகேவா? அடுத்தது இன்னொரு கண்டிஷன் என்ன அவங்களே கொடுத்திருக்காங்க அப்படின்னா காஸ் ஏ இஸ் ஈக்வல் டு காஸ் பி, இது அவங்களே கொடுத்துட்டாங்க. சோ எனக்கு என்ன இருக்குன்னா காஸ் ஏ இஸ் ஈக்வல் டு காஸ் பி இருக்கு. ஓகேவா? நான் ஆஸ் யூஷுவலா வரையிற மாதிரி நவ் ஐ அம் கோயிங் டு டிரா எ ட்ரையாங்கிள். எப்பவுமே நம்ம ட்ரையாங்கிள் வரையுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு ரைட் ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிரும். ஓகேவா? இப்ப ஒரு ரைட் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கு. ஓகேவா? ஏ அண்ட் பி அக்யூட் அப்படிங்கறதுனால இதுவும் இதுவும் தான் அக்யூட். இது வந்து 90 டிகிரிஸ், இது கண்டிப்பா அக்யூட் கிடையாது. ஓகேவா? சோ எப்பவுமே 90 டிகிரிக்கு மேல இருக்கிறது அக்யூட் கிடையாது, 90 டிகிரிக்கு கம்மியா இருக்கிறது அக்யூட் ஆங்கிள்ஸ். சோ இது ரெண்டும் 90 டிகிரிக்கு கம்மி. சோ திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி, இது வந்து சி 90 டிகிரி, இதுக்கு ஆப்போசிட் இருக்கிற ஹைபோடென்யூஸ் ஏபி. ஓகேவா? நான் இப்ப அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா காஸ் ஏவும் காஸ் பியும் ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? காஸ் ஏவும் காஸ் பியும் ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப நம்ம வந்து இதுக்கெல்லாம் வேல்யூ போட்டு இந்த காஸ் ஏவையும் காஸ் பியும் என்னன்னு கண்டுபிடிப்போம். காஸோட ஃபார்முலா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைபோடென்யூஸ். சோ இந்த காஸ்க்கு போடுவோம் அட்ஜசன்ட் சைட் ஆஃப் ஏ பை ஹைபோடென்யூஸ் is equal to adjacent side of B by hypotenuse. Okay, va? Ippa adjacent side of A enna? AC. Hypotenuse enna? AB. Adjacent side of B enna? BC. Hypotenuse enna? AB. Ippa idu rendiyum simplify panna எனக்கு இதுல இருந்து என்ன வரும்னா ஏசி இஸ் ஈக்வல் டு பிசி. ஓகேவா? என்ன கிடைக்குது? ஏசி இஸ் ஈக்வல் டு பிசி. அதாவது இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்ப ட்ரையாங்கிள் ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள்ஸ் ஈக்குவல், அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள்ஸ் ஈக்குவல். சோ எனக்கு இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள்ஸ் என்ன வரும்? ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ. ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேவா? சோ இப்ப இந்த ப்ராப்ளம் ஒண்ணுமே, அப்ப இது வந்து சீன்னு நான் வச்சுக்கிறேன். இது 90 டிகிரிஸ், ஆப்போசிட்ல இருக்கிறது ஹைபோடென்யூஸ். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த கண்டிஷனை அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ இதான் மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. அந்த கண்டிஷனை வச்சு காஸ் ஏ இஸ் ஈக்வல் டு காஸ் பி, காஸ் ஏக்கு என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க, காஸ் பிக்கு என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏசி பை ஏபி இஸ் ஈக்வல் டு பிசி பை ஏபி. இப்ப நான் இதை சிம்பிளிஃபை பண்ணா ஏபி ஏபி கேன்சல் ஆயிடும், எனக்கு வந்து ஏசி இஸ் ஈக்வல் டு பிசி. ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு தியரம் இருக்கு, என்னன்னா சைட்ஸ் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஓகேவா? சோ அத பேஸ் பண்ணி பார்க்கும்போது இதுல இருந்து திஸ் இம்ப்ளைஸ் ஆங்கிள் பி இஸ் ஈக்வல் டு ஆங்கிள் ஏ. அவ்வளவுதான் காமிக்க சொல்லிருக்காங்க. We have for that. Hence, okay, so this is very very simple. Find the value of cos A, cos B. Sides equal na or opposite irukra angles equal, adu pottinga indha problem mudichu. Okay.